எல்லாமே இங்க வந்து சம ஹைட்டாவே இருக்கு. ஃபுல்லா ஒரு பாலம் இருக்கு, பாலம் ஃபுல்லா போறாங்க. இது நம்மளோட ஆறாவது இடம். மொத்தம் எட்டு இடம் சொன்னாப்புல, எட்டா ஏழான்னு தெரில, அது கரெக்டாக யாவும் இல்லை. இது நம்மளோட ஆறாவது இடம். இது ஒரு சர்ச்சு, செருப்பு போடலாமா போட்டிருக்கா, எல்லாரும் போய் பார்ப்போம். என்ன சர்ச்சுன்னெலாம் தெரியல, சர்ச்சு பேர் போட்டிருந்தா நான் பார்த்து சொல்கிறேன். சர்ச்சு நேம் என்னப்பா? எடுக்கட்டும் எடுக்கட்டும், இந்த வர எடுப்போம். நம்ம குரூப் குரூப்ஸா? ஓகே ஓகே ஓகே. உள்ளே வந்து ஃபோன் நாட் அலோடு, அதனால் சர்ச்சை எடுக்க முடியல. இது எப்பவும் உள்ள மாதிரி தான் இருக்குது, சர்ச்சை தான் அது. ஆனால் இதோட வெளியே வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த ரீஸ்டோர் பண்ணியிருக்கா, ஆல் திங்ஸ் இன் கிறிஸ்ட். ஓ, இது வேறு ஏதோ பைபிளில் உள்ளது போல். நான் கூட ரீஸ்டோர் பண்ணி டேட் போட்டிருக்காங்களோ நினச்சேன். ஏய், இந்த சைடு செம்மையாக இருக்குடா, இந்த சைடு சூப்பராக இருக்குது. எல்லாமே இங்கே வந்து செம ஹைட்டாகவே இருக்குது, எதுவுமே சின்னவண்டெல்லாம் இல்லை. இப்படி பார்த்தாலும் 100 அடியாச்சு இருக்கும், 100 அடி அந்த ரேஞ்ச் இருக்கும். திப்பு சுல்தான் அவரோட சமாதி தான். பாடி ஆஃப் திப்பு சுல்தான் வாஸ் ஃபவுண்ட் இங்கே தான். ஆமாம், அந்த இடத்துல இறந்து கிடந்திருக்காரு, கொண்டு தூக்கி போட்டிருக்காங்க பிரிட்டிஷ் கொண்டு. திப்பு சுல்தான் அவ்வளோ இருக்குமா டான்ஸுங்க? எவ்வளோ கடை இருக்கு. இது எங்க எட்டாவது இடம். நான் வந்து கொஞ்சம் லைட்டிங்ல போயிட்டு சொல்றேன் இதை பத்தி. அவ்வளோ கூட்டம். நம்ம வந்து இந்த மாதிரி டூரிஸ்ட் வேன் எடுத்து வர்றதுனால இது ஒரு ப்ளஸ். நமக்கு டிக்கெட் எடுக்க தேவையில்லை, அவங்களே எடுத்து கொடுத்துருவாங்க. நம்ம டிக்கெட்டை கொடுத்துட்டு உள்ளே போக வேண்டியதுதான். ஸோ ஓகே, இப்போ நாங்கள் கடைசி எட்டாவது இடம், இதுதான் ஃபைனல் எட்டாவதாகவும் ஃபைனலாகவும் இருக்கிற இடம் வந்து பிருந்தாவனம். இங்கே வந்திருக்கோம், மைசூரில் இருக்குது, இதுதான் கடைசி இடம். சரி, நம்ம போய் பார்ப்போம். ஃபுல்லாக ஒரு பாலம் இருக்குது, பாலம் ஃபுல்லாக போகிறாங்க. சாரி, ரெண்டு ரெண்டு பேரை கையை பிடிச்சிட்டு போயிடணும். சரியான கூட்டம். ஓகே, இங்கே போட்டிங்கும் இருக்குது பக்கத்தில். அதில் யார் போக போகிறோம்? அது போகுது. இதுவே கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலே, 2 கிலோமீட்டருக்கு இருக்கும் போல அவ்வளோ தூரம் போய்கிட்டே இருக்கு. இங்கே வேறு என்ன இருக்குன்னு பார்ப்போம் கொஞ்சம் கொஞ்சமாக. பிருந்தாவனத்தில் என்ன இருக்குன்னு பார்த்தா, நான் ஏதோ பூ செடி கொடிகள் இருக்குன்னு நினச்சேன், அதெல்லாம் இல்லை, இங்கே இதாக இருக்குது.
காப்பிரைட்ஸ் அடிப்பாங்க கண்டிப்பா. சரியான கூட்டம்ப்பா. சாடி ஓகே, நான் கிளம்ப வேண்டியதான். அங்கிட்டு போயிட்டு பார்ப்போம், ஏன்னா இங்கே சுத்தமாக லைட் இல்லை. இன்னும் அவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்க, அவ்வளோ கூட்டம் போயிட்டு இருக்கு. பின்னாடி இவ்வளோ கூட்டம் வருது, எப்படி போய் சேர போகிறோம் தெரியல. ஓகே, அக்ஷர்தம். ஐயோ, அக்ஷர்தம் இல்லை, இது பிருந்தாவனம். அதுவும் முடிஞ்சு நாங்கள் இன்றைக்கி வந்து என்னென்ன பண்ணோம்னா, காலையில் கிளம்பிட்டு அது என்ன ஊர் நம்ம இருக்கிறது, மைசூர். மைசூர்லேருந்து நாங்கள் ஃபஸ்ட்டு போனது வந்து ஒரு ஆர்ட் கேலரி போனோம். அதுக்கப்புறம் ஒரு ஷாப்பிங்கில் ஒரு இடத்துல ஒரு 10 நிமிஷம் நிப்பாட்டினாங்க. அதுக்கப்புறம் எங்கே போனோம்னா ஜூ போனோம். ஜூக்கு அப்புறம் வந்து எங்கே போனோம், மாரியம்மன் கோவில். ஒரு கோயில் ஒன்று போனோம், அந்த கோயில் பேர் சாமுண்டி சுவை கோயில். அந்த கோயில் சாமுண்டி கோயிலுக்கு போனோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து எங்கே போனோம்னா சாப்பிட போனோம். சாப்பிட்டுட்டு அங்கேருந்து அதுக்கடுத்து எங்கே போனோம், சர்ச்சு போனோம். சர்ச்சுக்கு அப்புறமா பேலஸ் போனோம். பேலஸுக்கு அப்புறம் சர்ச்சு போனோம். சர்ச்சுக்கு அப்புறம் வந்து ஒரு ஒரு சின்னதாக ஒரு இடம், அதோட பேர் வந்து இல்லை, அந்த ஊர் பேர் என்ன, அந்த ஊர் பேர் வந்து நன்றி, வணக்கம். அதுக்கப்புறம் சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சு போனு, சி கோப்ரோ. அதுக்கப்புறம் மெமரியும் ஃபுல்லாக போகுது. ஏய் விலகுடா. இன்னைக்கு நாங்கள் எங்கெங்க போனோம்னா, ஓகே நான் சொல்றேன் கேளுங்க. மறந்தனே, தேவகோட்டை டு மைசூர் நீங்கள் வரீங்கன்னா, இப்போ மைசூரில் வந்து ஒரு ரூம் எடுக்கிறீ, அந்த ரூமில் கண்டிப்பாக ஒரு நாங்களே உங்களுக்கு ஒரு காரு அரேஞ்ச் பண்ணி தரோம். நீங்கள் அதில் டூர் வந்த ஒன் டே ட்ரிப்பு நீங்கள் போயிட்டு வந்துருங்க மைசூரை சுற்றி அப்படின்ட்டு ஒரு 8 பிளேஸ் கூட்டிகிட்டு போவாங்க. அந்த 8 பிளேஸை நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம் வரிசையாக என்னென்னு. அப்படி அந்த 8 பிளேஸை நீங்கள் போகல, ஜூ இருக்கும். ஜூ வந்து நம்மளுக்கு வந்து டைம் பத்தாது, கண்டிப்பாக பத்தாது. நம்மளுக்கு அதில் சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நாள் ஆகும். அவ்வளோ விலங்குகள், பறவைகள், குருவிகள், மட்டைகள் எல்லாமே இருக்குது, அவ்வளோ இருக்குது. அதுலாம் சுற்றி பார்க்குறது நம்மளுக்கு ஒரு நாள் பத்தாது கண்டிப்பாக, அவ்வளோ இருக்குது. அதற்கு நம்மளுக்கு கொடுக்குற டைம் 1 மணி நேரம் தான் கொடுக்குறாங்க, அது எங்களுக்கு சுத்தமாக பத்தலை. இது ஒரு எப்படி சொல்கிறதுனா, நம்மளுக்கு டைம் பத்த மாட்டேங்குது, அதுதான் ஒரு நம்மளுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதே வந்து ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு லாங்குவேஜ் இஷ்யூ உங்களுக்கு அதெல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களுக்குலாம் அந்த லாங்குவேஜ் இஷ்யூ ரொம்பவே இருக்குது. நம்மளுக்கு தமிழை தவிர இங்கிலீஷ் ஓகே, ஓரளவுக்கு தெரியுது. ஆனால் இங்கே இங்கிலீஷ் வந்து சில பேருக்கு தெரியுது, சில பேருக்கு சுத்தமாக தெரியலை. அப்படிங்கையில் நம்மளுக்கு வந்து மோஸ்ட்லி தெரியுதுனே தமிழில். எது அது சொல்லிடு, கடையெல்லாம் கடையில் பிரச்சனை இல்லை. மைசூரை பொறுத்தவரைக்கும் இங்கே மேக்ஸிமம் நம்ம தமிழ்நாடுலேயே மலையாளிஸ் தான் இருக்காங்க, அதனால் வந்து அவளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு. கைடு அவளுக்குனால் பேசிக்காகவே தெரியும். ஆனால் நான் சொல்கிறது வந்து, நம்ம போய் டக்குன்னு ஒரு ஆள்கிட்ட பேச முடியாதுல, அதை தான் சொல்கிறேன். அப்படிங்கையில் நம்ம வந்து டக்குன்னு ஒரு இப்போ காரோ பஸ்ஸோ எடுக்கிறோம், பஸ்ஸில் போகிறோம். பஸ்ஸில் போயிட்டு நம்ம சுற்றி இந்த ஒவ்வொரு இடத்துக்கு போகிறோம், டயர்டாகி போயிடும். அதேமாதிரி என்ட்ரி ஃபீஸ் எடுக்கணும், அதுன்னு பார்க்கையில் இது நம்மளுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்கல்ல, இதுக்கு வந்து டோட்டல் எவ்வளோன்னா இங்கே ஒரு 2500 ரூபா கொடுக்கணும் நம்ம. அவங்களுக்கு எப்படின்னா நம்ம ரூம் பிடிச்சி கொடுக்குறாங்கல்ல, இவங்களுக்கு ஒரு 2500. அது போக நம்ம உள்ளே போய் இங்கே சுற்றிட்டு வர்றதுக்கு அந்த ஃபீஸாக, அதுவும் 2500. டோட்டல் வந்து 5000 ரூபா ஆயிரும் நம்ம இந்த 8 பிளேஸ் சுற்றி பார்க்குறதுக்கு. அது என்னென்ன பிளேஸுங்கிறது, ஃபஸ்ட்டு என்ன இந்த ஆர்ட் கேலரி ஒன்று கூட்டிகிட்டு போவாங்க, அடுத்து ஒரு ஷாப்பிங்க்கு ஒரு காமன் நேரம், அதுக்கப்புறம் ஜூ, அதுக்கப்புறம் வந்து நாலாவது எங்கேயோல, ஏ நாலாவது எங்கடா, சாமுண்டீஸ்வரி கோயில்னு நினைக்கிறேன், சாமுண்டி ஹில்ஸ், சாமுண்டி ஹில்ஸ். அடுத்து வந்து அடுத்து வந்து ஐயோ மறந்துருச்சு, இருங்க வரேன். அடுத்து எங்க போனோம், சாப்பிட போனோம். சாப்பிட போறதுலாம் ஒரு விஷயமா, சாமுண்டிக்கு போனோம். சாமுண்டி அப்புறம் வந்து பேலஸ் போனோம். நேர பேலஸ்ல வந்து இல்லை, அது சாப்பிட்றது வந்து நம்ம வந்து வண்டியில் போகையில் அவங்க சொல்ற இடத்துல தான் நம்ம போய் சாப்பிடணும். அதுக்கு ஒரு சாப்பாடே 140 மேல தான் இருக்கும், 150 ரூபாய்க்கு மேல தான் இருக்கும். சரி மாமா, ஏ கதவை முடியிருங்க, கதவை மூடல, கொஞ்சம் வாங்கடா டக்குன்னு.
அடுத்து வந்து நாங்க வந்து சாமுண்டீஸ்வரி கோயிலுக்கு போனதுக்கு அப்புறம் ஏதோ ஒண்ணுடா சாமுண்டி அந்த கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நாங்க வந்து சர்ச்சு இப்ப சர்ச்சு இல்லடா அதுக்கப்புறம் பேலஸ் அதாவது மைசூரோட வந்து அந்த முக்கியமான ஒண்ணுனா அந்த பேலஸ் அந்த மைசூர் பேலஸ்க்கு போயிட்டு மைசூர் பேலஸ்க்கு எங்களுக்கு டைம் பத்தல அது வந்து நம்மளுக்கு ஒரு 50 நிமிஷம் அதாவது ஒரு மணி நேரத்துட்டு அங்கேயும் கொடுத்தா எங்களுக்கு சுத்தமா பத்தல அதை சுத்தி பார்க்கவே நம்மளுக்கு அங்கே ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணா ஒரு 3 மணி நேரம் ஆகும் இதெல்லாம் அப்படி இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா அந்த ஒரு ஊர் பேர் வந்து ஸ்ரீரங்க பட்னா அந்த ஊர் சர்ச்சு போயிட்டு தான் அங்கே போனோம். ஓகே சர்ச்சு போனோம் சர்ச்சு போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கப்பட்டினம் அது 7வது இடம் கடைசியாக நம்மளை கூட்டிகிட்டு போகிற ஆனந்த பவன் அது என்னதுரா பிருந்தாவனம் இருடா போயிடுறே ஒரு ஃப்ளோவில் முடிய போகுது பிருந்தாவனம் அங்கே போனோம் அது வந்து கடைசி இப்போ நம்மளுக்கு எங்கேயுமே எங்களுக்கு வந்து அவர் கொடுக்குற டைம் தான் அது வந்து நம்மளுக்கு உங்களுக்கு பிரச்சனையாக தான் எங்களுக்கு பிரச்சனையாக தான் இருந்துச்சு இருந்தாலும் கடைசியாக வந்து ஒரு சந்தோஷம் என்னென்னா சரி ஓகே ஓரளவுக்கு 8 பிளேஸ் நம்ம சுற்றி பார்த்துட்டோம் அப்படிங்கையில் 5000 கரெக்டாக இருந்துச்சு. உங்களுக்கு இது பிரச்சனையாக இருக்கா அட்வான்டேஜ்னா ஓகே உங்களுக்கு சரின்னு போட்டால் ஓகே இல்லை வேணாம் நம்ம புதுசாக ஒரு கார் எடுத்து போயிடுவோம் அப்படின்னா அதுவும் ஓகே தான். கார்னா எவ்வளோ கேட்பா என்னன்னு தெரியல ஆனால் ஃபீஸ் நீங்கள் போய் எடுக்கணும் இதில் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை அவங்களே நம்மளுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்துட்றாங்க நம்ம போக வேண்டியதான் லைன்லலாம் நிற்க வேணாம் கியூ போனோம். நாங்கள் அதுவும் இந்த டைமில் வந்துட்டு சரியான கூட்டம் எல்லா இடத்துலையும் சரி ஓகே எல்லாம் அப்படி தான் உங்களுக்கு வந்து கைடு வச்சு ஒரு டூரிஸ்ட்டு வச்சு டூரிஸ்ட் வேனில் போனோம்னா இவ்வளோ வரும் இதெல்லாம் வரும் உங்களுக்கு அது ஓகேனா அது இல்லை நாங்களே தனியாக பார்த்துக்கிறோம்னா அது ஓகே எங்களுக்கு புரிஞ்சா சரி ஓகே நன்றி வணக்கம் நன்றி வணக்கம். இந்த மைசூர் விளக்கு இதோட இனிதே நிறைவு பெறுகிறது.